வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள தென்னிந்திய திரைப்படங்களா நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி உலக லெவலில் 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்த 12 தென்னிந்திய திரைப்படங்கள் என்னென்ன, அந்த திரைப்படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தென்னிந்திய திரைப்படமாக நேரடியாக உலக லெவலில் ரிலீஸ் ஆகி 300 கோடி கிளப்பில் இணைந்த முதல் திரைப்படம் பாகுபலி. பாகுபலி திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் 2015 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ராஜமௌலி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பிரபாஸ், ராணா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் 300 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு 750 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைச்சிச்சு. ஸோ பாகுபலி திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு 2017 பாகுபலி 2 திரைப்படம் நேரடியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த படம் தான் தென்னிந்திய சினிமாவில் வெளியாகி உலக லெவலில் 300 கோடி கிளப்பில் இணைந்த 2வது திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கு. பாகுபலி 2 திரைப்படம் பாகுபலி 1 விட சக்கப்போடு போட்டு உலக லெவலில் 1750 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. மேலும் பாகுபலி 2 திரைப்படம் தான் தென்னிந்திய சினிமாவில் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி உலக லெவலில் அதிக வசூல் செய்த படமாக தற்போது வரை முதலிடத்தில் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல 300 கோடி கிளப்ல இணைந்த திரைப்படமா தமிழ் திரைப்படமான 2.0 திரைப்படம் சாதனை படிச்சிருக்கு. சங்கர் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 500 கோடி. இந்த படம் உலக லெவலில் 650 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு. 2018 இந்திய சினிமாவில் வெளியே அதிக வசூல் செய்த படமாக இந்த படம் அப்போ சாதனை படிச்சிச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த இடத்துல சகோ திரைப்படம் 2019 வெளியாகி 300 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு. சகோ திரைப்படம் பாகுபலி வெற்றிக்கு பிறகு பிரபாஸ் நடித்ததுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த படம் 400 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு 420 கோடி ரூபாய்க்கு மேலே உலக லெவலில் வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் திரைப்படம் 2019 நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி 300 கோடி கிளப்ல இணைந்த படமா இருக்கு. இந்த திரைப்படம் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலக லெவலில் ரிலீஸ் ஆகி 310 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. படத்துடைய பட்ஜெட் 200 கோடி. விஜய் கரீலே முதல் முதல்ல 300 கோடி கிளப்பில் இணைந்த படம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை பிகில் திரைப்படம் படிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல 2021 வெளியான புஷ்பா திரைப்படம் உலக லெவலில் தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கு. புஷ்பா திரைப்படம் 200 கோடி பொருட்களோடு எடுக்கப்பட்டு உலக லெவலில் 370 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. புஷ்பா திரைப்படம் தான் அல்லு அர்ஜுன் கரீலே அதிக வசூல் செய்த படமாக மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்த இடத்துல RRR திரைப்படம் 2022 ரிலீஸ் ஆகி 300 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கு. RRR திரைப்படம் பாகுபலி வெற்றிக்கு பிறகு ராஜமௌலி இயக்கத்தில் NTR, ராம்சரண் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. பேன் இந்திய படமா வெளியான இந்த படம் 500 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு உலக லெவலில் 1150 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் முதல் நாளில் மட்டும் 223 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த லிஸ்ட்ல 8வது திரைப்படமா கன்னட திரைப்படமான KGF 2 திரைப்படம் முதல் முதல 300 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கு. 2022 வெளியான KGF 2 திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் 100 கோடி. ஆனால் உலக லெவலில் இந்த திரைப்படம் 1250 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் 2022 தமிழில் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி அவருடைய கெரியரில் அதிக வசூல் செய்த படமாக தற்போது வரையும் இருக்கு. விக்ரம் 2 திரைப்படம் 200 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு உலக லெவலில் 425 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதே 2022 தமிழில் வெளியான பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் அந்த வருடத்துடைய சிறந்த திரைப்படம், அந்த வருடம் அதிக கலெக்ஷன் பண்ண படமாக சாதனை படித்து 300 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு. பொன்னியின் செல்வன் 1 திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் 200 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு உலக லெவலில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. மேலும் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் 2023 ஏப்ரல் மாதம் வெளியாக போது இந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் 11வது இடத்துல கன்னட திரைப்படமான கண்டாரா திரைப்படம் 2022 எதிர்பார்ப்பே இல்லாமல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 410 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் வெறும் 3 கோடி. யாருமே எதிர்பார்க்காத லெவலில் பேனிந்த லெவலில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால 300 கோடி கிளப்பில் இணைந்து இந்த லிஸ்ட்டில் 11வது இடம் பிடிக்குது. இந்த லிஸ்ட்டில் 12வது இடத்துல இந்த வருடம் வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த வருடம் தற்போது நிலவரப்படி அதிக வசூல் செய்த திரைப்படமாக வாரிசு திரைப்படம் தான் இருக்குது. வாரிசு திரைப்படம் துணிவு கூட கிளாஸாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் தற்போது நிலவரப்படி 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. வாரிசு திரைப்படம் 200 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தற்போது 300 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய 2வது திரைப்படமாக 300 கோடி கிளப்பில் வாரிசு திரைப்படம் இணைஞ்சிருக்கு. இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக தென்னிந்திய சினிமாவிலிருந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 300 கோடி கிளப்பில் இணைந்த படங்களாக தற்போது பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் 5 தெலுங்கு படங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் பிரபாஸ் அவர்களுடைய 3 திரைப்படமும் NTR, ராம்சரண், அல்லு அர்ஜுனுடைய ஒவ்வொரு திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு. தமிழில் ரஜினிகாந்த், கமலஹாசனுடைய ஒவ்வொரு திரைப்படமும், தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் வாரிசு, ரெண்டு படமும் 300 கோடி கிளப்ல இணைந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல உள்ள எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம், உங்களை கவர்ந்த திரைப்படம் அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.